ஸோ நான் கொஞ்சம் அந்த கேட்டகரி தாங்க. ஒரு விஷயம் வந்து முடிவு பண்ணி இப்படி தான் இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா அப்படி தான் இருப்பேன். ஸோ இன்னொரு ஃபேவரட் பேங்கிள்ஸ்னால் இதுவும் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை டிசைட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னங்க நம்ம நம்ம டிசைட் பண்ணக்கூடாது, மக்கள் டிசைட் பண்ணும். நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணுங்க சீக்கிரம். பேங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது பாருங்களேன், த்ரெட் ஒர்க் தான், அதுலேயும் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு எல்லோ ரெட்டு பிங்க்கு சில்வர் ஒரே ஃபேமிலி. ஆமாம், இதுவும் வந்து நிறைய காஸ்டியூம்ஸ்க்கு வந்துட்டு இது பார்டர் வச்சு போட்டோமே அழகாக இருக்கும். ஸோ அது அண்ட் இந்த க்ரீனு, ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச பேங்கிள்ஸ் இப்போ லேட்டஸ்டில். அண்ட் இன்னொரு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அண்ட் இது ரெண்டுமே சிங்கிள் சிங்கிள் பேங்கிள்ஸ். இதெல்லாம் இது ஒரு செட்டு. இது எல்லாமே ஆரஞ்சு ட்ரெஸ் சாரீ கட்டும் போது நம்ம ஆரஞ்சு போட்டுப்பேன் நான். ஸோ ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரெட் ஒர்க் பேங்கிள்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கண்ணாடி வளையல் காமிச்சேன், மெட்டல் வளையல், இப்போ த்ரெட் பேங்கிள்ஸ் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கோல்டு பேட்டர்னில் சில பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் காட்டுறேன். ஸோ ஒரே ஒரு வண்ணல் போதுங்க கையில் அப்படி சொல்லிட்டு. ஆமாம், ஆனால் இந்த வலையில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இல்லை எதுவுமே பண்ணாது, என் கையை விட அது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா இந்த இடம் என் கை உள்ளேயா இருக்கா, ஸோ அது கையை விட ரொம்ப இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு ஃபீல் கொடுக்கும் இப்படி பார்க்கும்போது. பட் நல்ல காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு செட்டாக போடும்போது சூப்பராகும். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட கோல்டன் பேங்கிள்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு கோல்டு பேட்டர்னில் இருக்கிற ஒரு காமனாக நம்ம எந்த காஸ்ட்யூம்னாலும் சாரீஸில் சொல்கிறேன், இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கா? இதுவும் இந்த வந்து ஜொலிக்கும். நம்ம ஈவினிங் டைமில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் வந்து போட்டு போகிறோம்னா இந்த ஒயிட் ஸ்டோன் வந்து ஜொலிக்கும். ஸோ இந்த பேங்கிள்ஸு நான் என்னோட எல்லா பேங்கிள் கலெக்ஷனையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு முடியல, உண்மை எனக்கு முடிக்கல. என்னன்னா இப்போ நான் ப்ரெசென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ், இந்த த்ரெட் ஒர்க் பேங்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்ணாடி வலையில் வந்து யூஸ் பண்றது இல்லை, ஆனால் பத்திரமா வச்சிருக்கேன். அது வந்து தூக்கி போடாமல் அப்படியே பத்திரமா. ஆமாம், மலரன் நினைவுகள் மாதிரி அந்த பத்திரமா வச்சிருக்கேன். பட் இப்போ யூஸ் பண்றது இது. பட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சம் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸு இல்லை ஷோஸ் போகும்போது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் இல்லாமல் இன்னொரு டைப் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவேன். அந்த பேங்கிள்ஸே இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கொட்டுறேன்னு நினைக்காதீங்க. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து நான் ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லாட்டி சீரியல்லே வந்து ஒரு ஃபங்க்ஷன் சீனு கல்யாண சீனு சொன்னால் கிராண்ட் சீக்வன்ஸ் வரும்போது நான் இந்த மாதிரி இது இந்த இதெல்லாமே பாருங்களேன். இது மாதிரி கல் வச்ச ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சது. ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸு இல்லை ஃபங்க்ஷன் இல்லை சீரியல்ஸ்லேயே வந்துட்டு இந்த கல்யாண சீனு அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி கிராண்ட் பேங்கிள்ஸ் இது கை ஃபுல்லாக போட்டோம்னா இப்படி கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ இந்த பேங்கிள் அண்ட் அதே மாதிரி இதோ இது இது எல்லாமே வந்துட்டு ரிச்சாக இருக்கும். கையில் நம்ம போட்டோம்னா ரிச் லுக் கொடுக்கும், தெரியுதா? ஸோ இந்த பேங்கிள் ஸோ அதுக்கு பார்டர்ஸ் மாதிரி போடணும்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் தொங்கும் பேங்கிள்ஸ் இப்படி கையில் போட்டாச்சுன்னா அழகாக இருக்கும், தெரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து பார்டர்ஸில் நம்ம கையில் போட்டுட்டு பார்டர்ஸில் இது போட்டுக்கலாம். அண்டு முத்து வளையல் முத்து செட்டு. ஆமாம், அந்த மாதிரி முத்து வளையல் இது முத்து செட்டெல்லாம் போடும் போது அதுக்கு மேட்சாக கையில் முத்து பேங்கிள்ஸ் போட்டுக்கலாம். முத்து பேங்கிள் ஸோ இதெல்லாமே கோல்டு பேங்கிள்ஸ் தான். ஸோ இதெல்லாமே அதே மாதிரி ஸ்டோன்ஸில் இப்போ முதல்ல காமிச்சல அதே மாதிரி ரிச் லுக்கில் போட்டுக்கிறது. இது அந்த மாதிரி பேங்கிள்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்கிறது. சரி, கட்டி வச்சுருக்கேன் இப்படி போட்டு. அண்ட் இதெல்லாமே சிம்பிளாக இதெல்லாமே வந்து ஸ்டோன்ஸு, குட்டி 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 ஸ்டோனு
நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போடும்போது நடுநடுவில் இந்த ஸ்டோன் பேங்கிள்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டு நம்ம போட்டுக்கிட்டோம்னா ரிச் லுக் கொடுக்கும். அப்பா அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், இது அந்த கீழே ஜிமிக்கி தொங்குற மாதிரி பேட்டர்ன்ஸ் விற்கலாம். அந்த அளவுக்கு புதுசாக ஓப்பனே பண்ணாமல், இதெல்லாம் வந்து ஓப்பனே பண்ணாமல் நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா, நான் அவளும் நானும் சீரியல் பண்ணும்போது கையில் போட்டிருக்கேன். அம்மா நான் உங்களுக்கு ஒரு டேர் கொடுக்குறேன், இந்த வலையில் போட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. இந்த வலையில் போட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் எனக்கு இந்த சைடில் போடணும். வாய்ப்பு இல்லை, தேடி கொடுக்கணும். என்னால் தேட முடியாது. இது நார்மலான கோல்டு பேங்கிள்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இதுக்கு இது போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸில் ஓகே நல்லா இருக்குல்ல. இது எல்லாமே ரொம்ப பிடிச்சு போய் நான் வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப பிடிச்சு போய் வாங்கினதுனாலே என்னன்னு தெரியல, இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு மனசே வராமல் அப்படியே புதுசாகவே வச்சிட்ருக்கேன். மேபி கொஞ்ச நாள் நிறையா ஏதாவது, அவளும் பேங்கிள்ஸ் பெருசாக போடுறதில்ல, ஸ்கூல் போகிற பசங்க பேங்கிள்ஸ் போடுறதில்லை இப்போல்லாம். ஸோ என்னோட எல்லா பேங்கிள்ஸையும் ஆல்மோஸ்ட் நான் உங்ககிட்ட காமிச்சிட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ். நிறைய பேர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு பேங்கிள்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் இந்த பேங்கிள் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேங்கிள் கலெக்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடாதுங்க. மறந்துடாதீங்கன்னா, ஏன்னா அப்போ தான் நான் எந்த வீடியோவா மறந்துடாதீங்க. நீங்கள் எனக்கு ப்ரெஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் கேட்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உடனே எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறந்துடாதீங்க என்ன. ஓகே, இன்னைக்கு நான் கடையை சாத்திக்கிறேன், இதெல்லாம் போய் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோடில் நான் அவங்கள எல்லாம் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வளையல் சத்து நல்லா இருக்குல்ல. வேற என்ன சொல்லணும் தெரியல. ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அந்த பூக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கூட எடுத்துட்டேன். அது ஒரு அருமையான ஒரு அனுபவம்னு சொல்லலாம்ல. Hey guys, welcome back to our YouTube channel team Riya. ரியாவோட வாய்ஸ் வந்துருச்சு, இப்போ நான் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன எபிசோட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவோட பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தோருக்கு. பொதுவாகவே வந்து நம்ம பெண்களுக்கு லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. இப்போ மங்களகரமானு சொல்லும் போது குங்குமம், பூ, அப்புறம் கம்மல் வந்து சின்ன கம்மலாவது போட்டிருக்கணும். ஏன் கம்மல் கூட போடாமல் அப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி கழுத்தில் எதுவும் போடாமல் இருந்தோம்னா ஏன் கழுத்தில் எதுவும் போடல, குட்டி சைனாச்சும் போடலாம்ல அப்படின்வாங்க. அதே மாதிரி பொட்டு, ஒரு சின்ன பொட்டாவது வச்சுக்கணும்னுவாங்க. இது எல்லாமே விட பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா வளையல், கையில் வந்து வளையல் கம்பல்சரியாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, நான் குளிச்சுட்டு இப்போ சாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு போகிறேன்னா கையில் வளையல் போட்டு தான் நீ விளக்கேற்றணும், இல்லாட்டி விளக்கேற்றாதான் நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பேங்கிள்ஸுங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த கல்யாணம் பண்ணும்போது
கல்யாணத்துக்கு ஒரு அஞ்சு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சைட்லாம் வந்து எங்களோட சௌராஷ்டிராலெலாம் மேனேஜ் பண்ணும்போது அஞ்சு நாளைக்கு முன்னாடி பொண்ணுக்கு வளையல் போடுற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. ரெண்டு கையிலையும் ஃபுல்லாக வளையல் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா வளகாப்பு, எல்லாருக்குமே தெரியும் வளகாப்புக்கு டெஃபினட்டாக கை ஃபுல்லாக வளையல் போடுவாங்க. அந்த வளையல் சவுண்ட் அந்த பாப்பா கேட்கும், அந்த பாப்பா அந்த சவுண்டு கேட்டு ரசிக்கும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த வளையல் போட்டாலே நமக்கே வந்து ஒரு மாதிரி சுப்பமாக இருக்கும், அந்த ஃபீலே வேறு. இருந்து அந்த பேங்கிள் ஃபங்க்ஷன், அந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷன் பண்ண எல்லாருக்குமே அந்த ஃபீல் டெஃபினட்டாக தெரியும். அது ஒரு அருமையான ஒரு அனுபவம்னு சொல்லலாம்ல. ஓகே, ஸோ அப்பேற்பட்ட பேங்கிள்ஸை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நிறைய பில்டப்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையல்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஷூட்டிங்ஸ் நான் பண்ண கண்மணியில் ஒரு சீரியல் வந்து நெகட்டிவ் ரோல் பண்ணேன், சன்னில் தான் வந்துச்சு. ஸோ அந்த சீரியலில் அதுக்கப்புறம் வந்து ஞாபகம் இல்லை, வள்ளி, வள்ளியில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எப்போவுமே கண்ணாடி வள்ளியில் தான் கையில் போட்டிருப்பேன். அதுக்கு முன்னாடி பண்ண சீரியல்ஸ்லாம் மேட்சிங் மேட்சிங்காக போடுவேன். ஒன்ஸ் வள்ளி வந்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங் மேட்சிங் மேட்சிங் போட்டேன். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த கேரக்டர் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால ஒரே மரூன் கலர் பேங்கிள்ஸு, இதில் ஒரு எட்டு வளையல், இதில் ஒரு எட்டு வளையல் போட்டு அதே தான் இருக்கும். ஆனால் கண்ணாடி வளையல் தான் போடுவேன். எனக்கு கண்ணாடி வளையல் அவ்வளோ பிடிக்கும். ஒரு ஒரு பாக்ஸாக காட்டுறேன். இது ஃபஸ்ட் பாக்ஸு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணாடி வளையல் தான். எல்லா கலர்ஸ்லையும் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ளூவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூவு, சில்வர் கலரு, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, ப்ரௌனு, வயலட்டு, பிளாக்கு, இதோ இந்த மருன் வளையல் நிறைய நாள் நான் வந்து வள்ளி சீரியலில் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸும் இருக்கும், அதே கண்ணாடி வளையல் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பேங்கிள்ஸ்லாம் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பேங்கிள்ஸ். இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சத்தமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சத்தமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், தெரியுதா? பிங்க், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி பேங்கிள்ஸ் தான். ஸோ இது ஒரு பாக்ஸ் ஆச்சா? ஆச்சா வீடியோ? ஏ இருக்கு, இவ்வளோ சீக்கிரமா என் வளையல் கலெக்ஷன் முடிஞ்சிருமா? ஸோ இந்த வளையல் தான் நான் பார்த்தீங்கன்னா நிறைய நாள் அப்பப்போ அதே மரம் தான் போடுவேன். பிளாக் எக்ஸ்ட்ரா, இந்த பிளாக் வளையல் கூட நிறைய சீரியலில் ரொம்ப நாள் போட்டிருக்கேன். அதுவும் கண்ணாடி வளையல் தான். ஓகே, இன்னும் கீழே அவ்வளோதான் தெரியும். நல்லா இருக்கா? சத்தமே பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு. ஸோ இதுவும் நான் நிறைய நாள் வள்ளி சீரியலில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மெரூன் பேங்கிள்ஸ், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெரூன் கலர்லேயே இருக்கும் ஆல்மோஸ்ட். இது சும்மா சிங்கிள் பேங்கிள்ஸ் கோல்டு. இது ஒரு பாக்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இது இன்னொரு கண்ணாடி வளையல் பாக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூவும் ரொம்ப நல்ல ப்ளூ, இந்த ப்ளூ பார்த்தீங்களா. இன்னும் கவர் கூட நான் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே இருக்குது இந்த வளையல் பார்த்தீங்களா. கவர் கூட ஓப்பன் பண்ணல, புதுசாக அப்படியே இருக்குது. இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் நான் வந்து எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாடு. என்னோடய பெரியம்மா வீடு வந்து ஹைதராபாடில் இருக்கிறனால நாங்கள் எப்பாச்சும் ஹைதராபாத் போகும்போதெல்லாம் அங்கேருந்து இந்த கண்ணாடி வளையல் ஃபுல்லாக அப்படியே அள்ளிட்டு வந்துடுவேன். ஸோ இது எல்லாமே நான் அங்கே வாங்கினது, என்னை ஓப்பனே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல்லேருந்து அடுத்த ஸ்டேஜுன்னு பார்த்தா கண்ணாடி வளையல் அப்படியே போட்டுட்டது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே லைட்டாக மெட்டல் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போட ஆரம்பிச்சு. அதுதான் இந்த பாக்ஸஸ். இது எல்லாமே மெட்டல் பேங்கிள்ஸ் தான். ஸோ இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண்ணாடி வளையல்லேருந்து மெட்டல் பேங்கிள்ஸ்க்கு மாறினேன். அப்போது வாங்கின கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ கண்ணாடி வளையல் முடிஞ்சு, மெட்டல் பேங்கிள்ஸ் முடிஞ்சு, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் வந்து த்ரெட் ஒர்க் பேங்கிள்ஸ். எல்லா நூலில் ரெடிமைஸ்டு பேங்கிள்ஸ் நிறைய பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்துட்டு இப்போ நான் யூஸ் பண்ணுற பேங்கிள்ஸ். அது பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி திக்கான இதெல்லாமே சிங்கிள் சிங்கிள் பேங்கிள்ஸ். அம்மாடி, டபுள்மா?
டபுள் இருக்கு சிங்கிளும் டபுள்னாலும் ஓகே. ஏன் இங்கே ஒரு பிங்க் அங்கே ஒரு பிங்க், இங்கே ஒரு ஆரஞ்சு அங்கே ஒரு ஆரஞ்சு, மிஸ் மேட்ச் ஆச்சு. அது சம்டைம்ஸ் போட்டுட்டு அப்படியே வச்சிருவோம். ஸோ இந்த மாதிரி திக்கான சிங்கிள் சிங்கிளான அழகான பேங்கிள்ஸ். எஸ் இது அதுக்கப்புறம் வந்து அதுலேயே பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்கும். இது க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், இன்னொரு க்ரீனு, அப்புறம் மரூனு, இது ஒரே ஒரு சில்வர் மல்டி கலர் பேங்கிள்ஸ், இது ஒன்று இருக்குது. பேங்கிள் இந்த மாதிரி நான் பாக்ஸ் பாக்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக ப்ளூ, ஃபுல்லாக இது எல்லாமே ப்ளூ, பர்பிள், இதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். பிங்க், பிங்க்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா, அப்புறம் பிங்க், ரெட், லைட் பர்பிள், ஒரு நாலு பிளாக் பேங்கிள், ஸோ இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து ஆல்மோஸ்ட் கோல்டு பேங்கிள்ஸ், கோல்டு பேட்டர்ன்லேயே இருக்கிற பேங்கிள்ஸ். ஒரே ஒரு பிங்க் செட்டு மட்டும் இதில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பாக்ஸ் பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கோல்டன் பேஸ்டு ஆன ஒரு பேங்கிள் கலெக்ஷன்ஸ். இந்த வலையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், காட்டுறேங்க. ரொம்ப பிடிக்குமா? எஸ் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க, நல்லாக்கா. இந்த பேங்கிள்ஸ் கையில் போட்டால் ஒரு மாதிரி கோல்டன் பேங்கிள்ஸ் மாதிரி அழகாக, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வளையல் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இந்த வளையல் வந்து மேட்ச் ஆகிடும். சம்டைம்ஸ் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா அதில் வந்து கையில் ஒரு ஒரு வளையல் போட்டோம்னா நீட்டாகிடும். ஸோ அந்த மாதிரி இது. ஸோ ப்ளூ, பர்பிள், இதுவும் அதே மாதிரி தான். காசு வச்ச டிசைனில் ஸ்டோன்ஸ் வச்சு அழகாக இருக்கும். இதுவும் வந்து கையில் ஒரு ஒரு வளையல் போட்டால் போதும். அது த்ரெட் வளையலா? த்ரெட் பேங்கிள்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ நான் காட்டுறது எல்லாமே த்ரெட் பேங்கிள்ஸ் தான். இது வந்து த்ரெட் பேங்கிள்ஸ்லேயே வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதுவும் வந்து நிறைய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிடும் இந்த கலர்ஸ். ஸோ எல்லாமே மை ஃபேவரெட்ஸ் ஃபேவரெட்ஸ். ப்ளூ ப்ளூ ப்ளூ, ஆனால் வேறு வேறு ப்ளூ. ஸோ அதே மாதிரி இந்த ஒரே ஒரு திக் பேங்கிள்ஸ் போட்டால் போதும். சில ப்ளூ சாரிக்கு கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு பேங்கிள்ஸ் போட்டாலே போதும் கை நிறைஞ்ச மாதிரி ஆகிடும். அண்ட் பிளாக் அண்ட் சில்வர், ஒயிட் இருக்கு. ஆ, சில்வரு, ஒயிட்டு, பிளாக், அதாவது அந்த மூணு கலரும் நான் ஒரே பாக்ஸில் வச்சுருக்கேன். டக்குன்னு அந்த பாக்ஸில் வந்து பின்னாடி வந்து எழுதி கூட வச்சுருப்பேன். சில பாக்ஸ்லலாம் வந்து இல்லை ஒயிட் இருக்குது, பிளாக் அப்படி சொல்லி ஒரு மாதிரி சில தானே எழுதி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரே பாக்ஸில் அது ஒரே ஃபேமிலியாக எனக்கு தோணும், பிளாக்கு, ஒயிட்டு, சில்வர். ஸோ அது மூணுமே செட்டாக ஒரு பாக்ஸில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செட்டு. ஓகேவா? நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க, அதான் அதை பெரிய விஷயம். இவ்வளோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது வந்து அரேஞ்ச் பண்ணோம் நம்ம. ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணுவேன். என்ன சொல்லணும், ஒரு தடவை நான் முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்.